வேலூர் மாவட்டம் காங்கையநல்லூர் என்ற இடத்தில் நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மத்திய அரசு திட்டங்கள் குறித்த காணொலி காட்சி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் மத்திய அரசு திட்டங்கள் பொதுமக்களுக்கு கிடைக்கும் வகையில் முகாம்கள் நடத்தப்பட்டு தகுதியான நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்பில் இந்தியன் வங்கி சார்பில் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு நிதியுதவி அளிக்கப்பட்டதாக மாவட்ட முன்னோடி வங்கி பொது மேலாளர் திரு ஜமால் மொய்தீன் தெரிவித்தார். இன்னைக்கு இங்க விக்ஷித் பாரத் சங்கல்ப யாத்திரா காங்கை நல் ரோட்ல முருகன் கோயில் பக்கத்துல நடந்துச்சு. அதுல நம்ம இந்தியன் வங்கி சார்பா 1.5 கோடி மகளிர் சுய உதவிக்குள்ளாக நிதி உதவி வழங்கப்பட்டது. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் NULM திட்டத்தில் கீழே அதில் வந்து கிட்டத்தட்ட 15 குழுவுக்கு நிதி உதவி வழங்கி இது பண்ணியிருக்கோம். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வட்டி மானியத்தோடு இதை கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் இங்கே நம்மளோட கேஸ் ஏஜென்சி, இந்தியன் வங்கியோட கடன் 0 பேலன்ஸில் கணக்கு ஆரம்பிக்கிறது, அப்புறம் பிரதம மந்திரியோட ஜீவஜோதி ஸ்கீமு, பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா இன்சூரன்ஸ் ஸ்கீம் மூலியமாக கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேருக்கு நம்ம என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு இந்தியன் வங்கி சார்பில் பொருளாதார மேம்பாட்டு கடனும் வழங்கப்பட்டது. அதனை பெற்றுக்கொண்ட மகளிர் குழுவினர் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தனர். என்னுடைய பெயர் வந்து கீதா. இது காங்கேநல்லூர்ல மத்திய கவர்மெண்டோட ப்ரோக்ராம் நடக்குது. நான் இந்தியன் வங்கியில இருந்து இந்தியன் வங்கியின் மூலமா மகளிர் குழு கடனாக 10 லட்சம் பெற்றிருக்கிறோம். சித்ரா, இந்த காங்கேநல்லூர்ல வந்து மீட்டிங் போட்டி இங்க பிரதமர் ஐயா 15 லட்சம் எங்க குழு சார்பாக கொடுத்துக்கிறாரு. இந்த குழுல இருக்கிறவங்களுக்கு எல்லோருக்கும் இது ஒரு பொருளாதார வளர்ச்சி, இதன் மூலமா நாங்க பயனடைறோம். மத்திய அரசின் திட்டங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் மூலம் காணொலி காட்சி மூலம் மக்களுக்கு ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மட்டுமில்லாமல் அந்த நிகழ்ச்சியில் மத்திய அரசின் திட்டங்களும் மக்களுக்கு கிடைக்கும் வண்ணம் உடனடியாக ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களுக்கு நலத்திட்டங்களும் வழங்கப்பட்டு வருகிறது. பொதிகை செய்திகளுக்காக காங்கேநல்லூரிலிருந்து மோகன்.